वेलकम बैक इनके नाम 8th स्टैंडर्ड इंग्लिश यूनिट 1 प्रोस द नोज ज्वेल पार्ट 4 वीडियो व्हाट इज द सीक्रेट यू आर विश्परिंग आस्क्ड रामनाथन मीनाक्षी अम्मालो அவங்களோட பொண்ணோ என்ன பண்றாங்க ரகசியமா பேசிட்டு இருக்காங்க என்ன விஷயத்தை பேசிட்டு இருக்காங்க அந்த வைர முகத்தி காணா போனத பத்தி பேசிட்டு இருக்காங்க அத பார்த்துட்டு ராமநாதன் வந்து கேக்குறாரு என்ன கேக்குறாரு அப்படினா வாட் இஸ் தி சீக்ரெட் யூ ஆர் விஷ்பரிங் சீக்ரெட் அப்படினா ரகசியம் நீங்க ரெண்டு பேரும் என்ன ரகசியத்தை விஷ்பரிங் அப்படினா முணுமுணுத்தல் பேசிட்டு இருக்கீங்க அப்படினு சொல்லி கேக்குறாரு தி லாஸ் ஆஃப் தி ஜுவல் ஹேட் டு பீ அட்மிட்டட் இப்போ அவங்களுக்கு வேற வழியே இல்ல என்ன பண்றாங்க அப்படினா அந்த தொலைஞ்சு போச்சுல வைரமுக்குதி அது மாதிரி காணா போச்சு அப்படிங்கற உண்மையை வந்து ஒத்துக்குறாங்க அட்மிட்டட் அப்படினா ஒத்துக்குறது soon the whole village knew about it இப்போ அந்த வைரமுக்குதி காணா போன விஷயம் வந்து அந்த வில்லேஜ்ல உள்ள எல்லாருக்கும் தெரிய வருது கொஞ்ச நாள்ல the maid servant kupai was suspected by everyone to have stolen it எல்லாரும் வந்து யார் வந்து அந்த வைரமுக்குத்தியை திருடிப்பான்னு சொல்லி சஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா குப்பாயை தான் நினைக்கிறாங்க சஸ்பெக்டட் அப்படின்னா சந்தேகப்படுறது யாரை சந்தேகிக்கிறாங்க குப்பாயை தான் ஏன்னா அவங்க தானே அவங்க வீட்டில் வந்து சர்வெண்ட்டாக இருக்காங்க அவங்க வீட்டுக்கு போகிறாங்க வராங்க வெள்ளம் செய்கிறாங்க அதனால் அதை வந்து யார் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி சந்தேகிக்கிறாங்க குப்பாயை தான் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க த போலீஸ் கேம் அண்ட் சர்ச் ஹர் ஹட் பட் குட் ஃபைன் நத்திங் இப்போது இந்த விஷயம் வந்து போலீஸ் வரைக்கும் போகுது போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க சர்ச் பண்ணுறாங்க சர்ச் பண்ணுறது அப்படின்னா என்னது சோதனை செய்கிறாங்க யாரோட வீட்டு அப்படின்னா குப்பாயோட வீட்டு அந்த ஹட் அப்படின்னா குடிசை அவளோட அந்த குடிசையை வந்து சோதனை செய்கிறாங்க பட் குட் ஃபைன் நத்திங் ஆனால் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அங்கே இருந்தால் தானே கிடைக்கும் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல ராமையாஸ் ஹார்ட் வாஸ் இன் எ ஃப்ளட்டர் இப்போ ஊருக்கு போலீஸ் வந்துட்டாங்க அப்படின்னோடனே ராமையாவோட இதயம் வந்து ஃப்ளட்டர் அப்படின்னா படப்படன்னு அடிக்குது ரொம்ப எங்கே நம்ம மாட்டிடுவோமோ அப்படின்ற பயத்தில் என்ன பண்ணுது படப்படன்னு அடிக்குது ராமையாஸ் வைஃப் புட் த ஸ்டட் அவே இன் ஹர் பாக்ஸ் உடனே அவங்க ஒய்ஃபும் வந்து பயந்துடுறாங்க பயந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நோஸ் ஜுவல்ல கழட்டி ஒரு பாக்ஸில் போட்டு வீட்டில் வச்சிடுறாங்க ஷி சூன் டெவலப்ட் எ சிவியர் ஃபீவர் and was confined to her bed ipo avangalukku romba bayam adhigam aayidudhu ramayyaoda wife ku andha bayathiley avangalukku enna aayidudhu appadina bayangara fever vandirudhu severe ana fever vandirudhu confined to her bed appadina padutha padukai aayidranga fever la padutha padukaiya aayidranga no one thought of searching their house yaarume avanga veetta vande sodhanaiyum seiyala andha oru ennam kuda varala ivanga dhaan thiridi irupanga appdin suspect kuda பண்ணலை ஆனால் இவங்களோட பயம் வந்து அவங்களை என்ன ஆயிடுச்சு படுத்த படுக்கையாக ஆக்கிடுச்சு தென் ஹீ ஸ்பாரோ செட் லுக் அட் த ஃபன் மைடியா த லேடி ஆஃப் திஸ் ஹவுஸ் இஸ் ஸ்கேர்ட் அண்ட் இஸ் டவுன் வித் ஃபீவர் இப்போது ஒரு நாள் வந்து மறுபடியும் மேல் பேர்டும் ஃபீமேல் பேர்டும் பேசிக்கிறாங்க இந்த ஹீ ஸ்பாரோ அப்படின்னா ஆண் பறவை ஆண் பறவை வந்து என்ன சொல்லுது அந்த பெண் பறவைக்கிட்ட Look at the fun, my dear. இந்த வீட்டில் நடக்கிற வேடிக்கையெல்லாம் பாத்தியா The lady of this house is scared and is down with fever. இந்த வீட்டில் இருந்த அந்த லேடிக்கு என்ன ஆயிடுச்சு ஃபீவர் வந்துருச்சு எதுலையே ஸ்கேர்டு ஸ்கேர்டு அப்படின்னா பயம் பயத்துலேயே அவங்களுக்கு என்ன வந்துருச்சு ஃபீவர் வந்துருச்சு நீ பாத்தியா அப்படின்னு சொல்லி ஃபீமேல் பேர்டு கிட்ட மேல் பேர்டு வந்து சொல்லுது நைஸ் ஃபன் இன்டீட் செட் த ஷீ ஸ்பாரோ உடனே அந்த ஃபீமேல் ஸ்பேரோ என்ன அதுக்கு ரிப்ளை பண்ணுது அப்படின்னா ஆமாம் நைஸ் ஃபன் இன்டீட் இன்டீட் அப்படின்னா உண்மையிலுமே ஒரு என்னது ஒரு வேடிக்கையான விஷயந்தான் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லுது த புவர் விமன் ஈஸ் இன் எ பேனிக் அந்த விமன் எப்படி இருக்காங்க ரொம்ப பேனிக்காக இருக்காங்க பேனிக்னு என்னது பயம் ரொம்ப பயப்படுறாங்க த ஃபீவர் மேபி த எண்ட் ஆஃப் ஹர் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த ஃபீவர் கூட என்ன ஆகிடும் சரியாயிடும் அண்ட் எ குட் திங் டு செட் அ ப்ரூயல் மேல் ஸ்பேரோ ப்ரூயல் அப்படின்னா ரொம்ப கொடூரமான அந்த மேல் ஸ்பேரோ என்ன சொல்லுது நல்ல விஷயம்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுது இட் இஸ் ஆல் யுவர் டூயிங் யூ ப்ராட் அண்ட் த்ரூ இட் ஹியர்
அண்ட் டெம்ப்டட் ஹர் செட் த ஃபீமேல் பேர்டு. உடனே ஃபீமேல் பேர்டு என்ன சொல்லுது அப்படின்னா, இது எல்லாம் உன்னால தான் நடந்துச்சு, நீ தான் வந்து அவங்களை என்ன பண்ண டெம்ப்டட் பண்ண, டெம்ப்டட் அப்படின்னா தூண்டுன, உன்னால தான் இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஃபீமேல் பேர்டு வந்து சொல்லுது. த மேல் பேர்ட் ஆன்சர் கிரேவ்லி, டிட் ஐ டெல் ஹர் டு ஸ்டீல் த திங்? திஸ் இஸ் பவுண்ட் டு ஹேப்பன் வென் ஹியூமன் ஆர் பீயிங் கிரீடி. உடனே அதை கேட்டோன்னே அந்த மேல் பேர்டு என்ன பண்ணுது கிரேவ்லி அப்படின்னா, ரொம்ப சீரியஸாக ரொம்ப தீவிரமாக என்ன பண்ணுது அப்படின்னா, தன் பக்கம் எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுது. டிட் ஐ டெல் ஹர் டு ஸ்டீல் த திங்? நானா வந்து அவங்கள திருட சொன்னேன், அவங்கள தானே எடுத்தாங்க. திஸ் இஸ் பவுண்ட் டு ஹேப்பன் வென் ஹியூமன் ஆர் பீயிங் கிரீடி. இது வந்து மனிதனோட இயல்பு. மனிதர்கள் எப்பவுமே எப்படி இருப்பாங்க, கிரீடியாக தான் இருப்பாங்க. கிரீடினா என்னது, பேராசை பிடித்தவங்களா தான் இருப்பாங்க. அவங்களோட பேராசையால அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மேல்பேர்டு வந்து என்ன பண்ணுது சொல்லுது. ரைட்லி செட், வி ஷுட் நெவர் பி கிரீடி ஃபார் வாட் பிலாங்ஸ் டு அதர்ஸ். உடனே அதுக்கு ஃபீமேல் பேர்டு என்ன சொல்லுது, நீ கரெக்டாக தான் சொன்ன, நாம் என்ன பண்ணக்கூடாது, மனிதர்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, அடுத்தவங்களோட பொருளுக்கு வந்து பேராசை படக்கூடாது, அடுத்தவங்களோட பொருளுக்கு வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்மளோடது நமக்கு வேணும்னு சொல்லி ஆசைப்படக்கூடாது. கம் லெட் அஸ் கோ நவ் அண்ட் பிரிங் சம் வார்ம்ஸ் ஃபார் த யங் ஒன்ஸ் அண்ட் த டூ ஃப்ளேவ் அவுட். உடனே சரிவா, நம்ம யங் பேர்ட்ஸ் எல்லாம் பசியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. உடனே ரெண்டு பறவைகள் என்ன பண்ணுது, அந்த யங் பேர்ட்ஸ்க்கு உணவு சேகரிக்கிறதுக்காக வெளியில் போயிடுறாங்க. ராமையா அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் ஸ்பெண்ட் த ரெஸ்ட் ஆஃப் லைஃப் இன் ஃபியர் ஆஃப் பீயிங் காட். ராமையாவும் அவங்களோட ஒய்ஃபும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட வாழ்க்கை முழுவதுமே என்ன பண்ணுறாங்க, பயத்தோடு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. த டைமண்ட் நோஸ் ஜுவல் மே ஸ்டில் பி வித் தெம் பட் த ஃபியர் ஆஃப் கெட்டிங் காட் வாஸ் ஈவன் மோர். அவங்கக்கிட்ட அந்த வைர முக்குத்தி இருக்குது, இருந்தாலும் அவங்களால என்ன பண்ண முடியலை, சந்தோஷமாக வாழ முடியலை. எங்கே நம்ம மாட்டிப்போமோ அப்படின்னு சொல்லி அந்த பயத்திலே அவங்களோட வாழ்க்கையை வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த ஸ்டோரியோட மெயின் தீம் என்ன அப்படின்னா, மற்றவங்களோட பொருளுக்கு என்ன பண்ணக்கூடாது, ஆசைப்படக்கூடாது. அப்படியே கிடைச்சாலும் நம்ம என்ன பண்ணணும், அது யாரோடு தான் அவங்கக்கிட்ட என்ன பண்ணிடணும், ஒப்படைச்சிடணும். தேங்க்யூ.